ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கம். இன்றைய பரம ரகசியம் எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலேயே இன்றைய பரம ரகசியம் எபிசோடுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணி எடிட்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாச்சு. அதில் வந்து அண்ணாமலை சமரச பேச்சுவார்த்தைக்காக சிடி ரவியோடு வந்தது, இபிஎஸ்ட என்ன பேசினாங்க, ஓபிஎஸ்ட என்ன பேசினாங்க, ஓபிஎஸ்ட இருக்கிற அதிருப்தி என்ன, அண்ணாமலை அவர்களோட பிளான் என்ன, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற உத்தரவு வந்துச்சு, அதற்கு பிறகு இபிஎஸ் என்ன நினைச்சார், ஓபிஎஸ் என்ன நினைச்சார், இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தமிழ் மகன் உசேன் வந்து ஏன் இப்படி ஒரு படிவத்தை அனுப்புனார், அதுக்கு பின்னணியில் இருக்கிற ராஜதந்திர நடவடிக்கை என்ன, இது பற்றி எல்லாவற்றையும் நம்ம பேசி அந்த எபிசோட அனுப்பியாச்சு. அனுப்பின பிறகுதான் பார்த்தா மதியம் வந்து ஓபிஎஸ் தரப்பு தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. உடனே பலரும் கேட்டாங்க, இந்த எபிசோடில் என்ன சார் ரீஎடிட் பண்ணணுமா, இந்த நியூஸை வந்து அப்டேட் பண்ணணுமா, ஏன்னா வந்து அடுத்து நிலவரம் மாறிடுச்சே, காட்சிகள் மாறிடுச்சே, இந்த எபிசோட் பழசாக போயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. பட் நம்ம செய்தியாளர்கள் கொடுத்துருக்கிற தகவல்களை எல்லாம் வைத்து காலையில் என்ன நியூஸை போட்டோமோ, ஓபிஎஸ் தரப்பு வாபஸ் வாங்கின பிறகும் அந்த எபிசோடை அப்படியே போடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். காரணம், நம்ம எந்த அளவுக்கு களத்தை ஜட்ஜ் பண்ணுறோம், செய்தியாளர்கள் தகவல்களை கொடுக்குறாங்க, ஒவ்வொரு தரப்பு வியூக காய்கள் நகரத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதெல்லாம் உங்கள்ட்ட அப்படியே தெளிவுபடுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த எபிசோட்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் பேசுகிறோம். அண்ணாமலை சிடி ரவி வந்தது, இபிஎஸ் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை போனது, ஓபிஎஸ் ஏன் வேட்பாளர் அன்னைக்கே போட்டார், அண்ணாமலை சொல்கிறதுல இருக்கிற முக்கியமான சிக்கல், ஓபிஎஸ் வேட்பாளரை வந்து வாபஸ் வாங்க சொல்லி எப்போ வந்து அண்ணாமலை ஓபிஎஸ்கிட்ட சொன்னார், ஓபிஎஸ் தரப்பு இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இபிஎஸ் வந்து அண்ணாமலைகிட்ட கொடுத்த ஆஃபர் என்ன, டிமாண்ட் என்ன, உச்சநீதிமன்ற உத்தரவு வந்து எப்படி ஓபிஎஸ்க்கு சாதகமாக வந்தது, உள்ளுக்குள்ளே அவர் எப்படி மகிழ்ச்சி அடைந்தார், இந்த உத்தரவின் மூலம் இபிஎஸ்க்கு இருக்கிற நெருக்கடி அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப புட்டு 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 வச்சுருக்கிறோம். நீங்கள் இந்த எபிசோடை பாருங்கள், பார்த்த பிறகு உங்களாலேயே உணர முடியும் பரம ரகசிய செய்தியாளர்கள் எந்த அளவுக்கு களத்தை அனுமானிக்கிறாங்க அப்படின்றத. அதனால் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள், இது ரகசியம் பரம ரகசியம். இந்த பரம ரகசியம் எபிசோடு எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, திரு அண்ணாமலையும் சிடி ரவியும் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தாங்க இல்லையா, அந்த புள்ளியிலிருந்து தான் நடைபெற்ற ரகசியமான திட்டங்கள், ரகசியமான அரசியல் நகர்வுகள் பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி பரம ரகசியம் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பரம ரகசியம் செய்தியாளர்கள் எந்த அளவுக்கு அக்யூரட்டான இன்ஃபர்மேஷனை தராங்க அப்படின்றதுக்காக இதை சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, காரணம் நீங்கள் அதிமுகவினுடைய அந்த ட்ராவல், இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இடையே நடக்கிற இந்த ஆடுபுலி ஆட்டத்தையும் இதன் மூலம் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பரம ரகசியத்தில் நம்ம சொன்னோம், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஓபிஎஸ்ஸை சந்தித்த ஒருத்தர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், சார் உங்களை கட்சியை விட்டு தூக்குறதுக்கான திட்டம் போயிட்டுருக்கு, பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இபிஎஸ் தரப்பில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அலாமிங், ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். நம்ம தான் சொன்னோம் ஓபிஎஸ் தரப்பு வந்து இல்லை இல்லை, நமக்கு சிக்னேச்சர் அத்தாரிட்டி இருக்குது, அதனால் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னோம். அதுக்கு பிறகு நான் சில முக்கியமான புள்ளிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு சிகிச்சை முகாம், ஒரு ஆயுர்வேத சிகிச்சை முகாமுக்கு ஓபிஎஸ் போயிருந்தார். அவர் வந்து இனி வந்து நான் விட மாட்டேன், நான் இனிமேல் விட்டு கொடுத்து போக மாட்டேன் அப்படின்னு கராராக இருக்க போகிறார். அதோ ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் எம்பிகிட்ட டெலஃபோனில் பேசியிருக்கிறார் ஓபிஎஸ். இதையும் நம்ம தான் சொன்னோம். அப்புறம் ஒற்றை தலைமை பிரச்சனைலாம் வந்தது. அப்போ எல்லாருமே சொன்னாங்க ஓபிஎஸ் விட்டு கொடுத்துருவார், கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகிடுவார் பாருங்க அப்படின்னு எவ்வளவோ பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம பரம ரகசியம் செய்தியாளர் சொன்னது, இன்னும் இந்த திருப்பு விட்டு கொடுக்கவே மாட்டார், வாய்ப்பே இல்லை, இது வந்து கட்சி பிளவை நோக்கி போகிறது நம்ம சொன்னோம். அடுத்து வந்து தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் என்னென்னமோ தீர்ப்பு சொல்லிகிட்ருக்கு, ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக தான் இருக்கும், அவங்க இன்னும் பழைய டேட்டாவில் தான் இருக்கிறாங்க, புது டேட்டாவை அவங்க தொடவே இல்லை. நம்ம தான் சொன்னோம். சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி வி சண்முகம் என்ன சொன்னார்,
பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினா அதை அப்படியே போய் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தா அதை கண்ணை மூடிட்டு ஏற்றுக்க வேண்டியது தான் தேர்தல் ஆணையத்தோட வேலை அப்படின்னு பேட்டி கொடுத்தார். ஆனால் நம்ம பரமரகசியம் செய்தியாளர்கள் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கொடுத்தா ஏற்றுப்பாங்க. இஃப் தேர் இஸ் எனி டிஸ்பியூட், ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவங்க அதை பதிவு ஏற்ற மாட்டாங்க. அதையும் சொன்னோம். தேர்தல் ஆணையத்தை வச்சு சிலர் வந்து இபிஎஸ்க்கு எதிராக காய் நகர்த்துறாங்க, தேர்தல் ஆணையம் அவ்வளவு சுலபத்தில் இபிஎஸ்ஐ ஏற்றுக்காது, இதையும் நம்ம சொன்னோம். இதுவும் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன சொன்னோம், கேவி ராமலிங்கம் இபிஎஸ் தரப்பில் கேண்டிடேட்டாக நிறுத்துவதற்கான முயற்சி நடக்குது, பட் அவர் அதை ஒத்துக்கலை அப்படின்றதையும் சொல்லி, மூன்று பேர் கொண்ட பட்டியலில் தென்னரசு இருக்கிறார், நந்தகுமார் இருக்கிறார், தென்னரசுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொன்னோம். அதுவும் நடந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், நம்ம எல்லாமே அந்தந்த தரப்பு காய்கள் எப்படி நகர்த்துறாங்க அந்த திட்டங்களை எல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அடுத்த கட்டம் நம்ம சொன்னது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் நான் இப்போ நடக்கிற நிகழ்வுக்கு பரமரகசியம் வரப்போகுது. நம்ம என்ன சொன்னோம், திரு அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்க்கு சாதகமாக இருப்பது போல் தெரியுது நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சமீபத்தில் சென்னையில் பாஜக அலுவலகத்தில் கூட்டம் நடந்தது இல்லை, அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றதையும் நம்ம சுட்டி காட்டினோம். இங்கிருந்து டெல்லிக்கு போகிறப்ப இபிஎஸ் தரப்பு வேட்பாளர் ஆதரிக்கிற மைண்ட் செட்டில் தான் அண்ணாமலை இருக்கிறாரு, பாஜக போட்டி போட வேண்டான்ற முடிவில் உறுதியாக இருக்குது, அதனால் இவங்க வந்து இபிஎஸ் வேட்பாளர் ஆதரிக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது நம்ம செய்தியாளர் சொன்னார். அதில் ரொம்ப குறிப்பாக நம்ம ஒன்றை சுட்டி காட்டினோம், ஏன்னா பாஜக தலைவர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறப்ப பலமான பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போன்னு சொல்கிறாங்க, இவங்க பலமான வேட்பாளர்னு இபிஎஸ் வேட்பாளரை தான் குறிப்பிடுறாங்க, அதை வச்சு தான் காய்களை நகர்த்துறாங்க அண்ணாமலை தரப்பு, இதை தான் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, இதையும் நாம் சொன்னோம். அண்ணாமலையே பேட்டியில் அதை ஒத்துக்கிறார், ஆமாம் தென்னரசு தான் பலமான வேட்பாளர் அப்படின்றதையும் அவரே இப்போ ஒத்துக்கிறார். இதை நம்ம முன்பே சுட்டி காட்டணும் என்ன திட்டம் நடக்குது அப்படின்னு. அடுத்து என்ன சொன்னோம், டெல்லியில் மோடியும் அமித்ஷாவும் ஓபிஎஸ்ஸை விட்டு கொடுக்க தயாராக இல்லை, ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருங்க, காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு தான் அவங்க போவாங்க, அவங்க கண்ணை மூடிட்டு இபிஎஸ் தரப்பு வேட்பாளரை ஏற்றுக்க மாட்டாங்க, இதையும் நம்ம சொன்னோம். இது எல்லாமே நடந்திருக்கிறது சரிங்களா. இப்போ டெல்லியிலிருந்து சிடி ரவி அண்ணாமலை வராங்க, அவங்க டெல்லியிலிருந்து இங்கே வருவதற்கு முன்பாகவே டெலஃபோனில் இபிஎஸ் தரப்போடு அண்ணாமலை பேசிவிட்டார். இது இதெல்லாம் நடக்க போகுது, பாஜகவோட எண்ணம் இப்படி தானே இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த தகவல்கள்லாம் பரிமாற்றப்பட்டதாக தான் நமக்கு செய்திகள் கிடைக்குது. சிடி ரவியோடு வந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஒத்துமையாக இருங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், ஒத்துமைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பாஜகவை நான் ஆதரிக்கிறேன், பாஜகவுக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ நான் பண்ணித்தரேன், ஓபிஎஸ்ஸை கொண்டு வராதிங்க, மனமிட்டே இபிஎஸ் பேசியிருக்கிறார், அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இது அண்ணாமலைக்கும் நல்லாவே தெரியுங்க, தெரியாமலாம் கிடையாது. அப்போ இபிஎஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டுலாம் எங்களுக்கு சிக்னல்லாம் வேண்டாம், அது தேவையில்லை, வேணால் ஒன்று செய்யுங்க, திருமதி சசிகலாட்டை நீங்கள் சொன்ன மாதிரி அவரை ஒதுங்க சொல்லுங்கள், ஒதுங்கிக்க சொல்லுங்கள், அரசியலிருந்து இந்த இடைத்தேர்தலில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து பார்க்க சொல்லுங்கள், அதுக்கு வேணால் நான் சம்மதிக்கிறேன், மற்றபடி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த காம்ப்ரமைஸ் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், இபிஎஸ் தரப்பில் தென்னரசு கேண்டிடேட் போட்டு பாஜக சமரசத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறதா இருக்குது, ஆனால் காலையிலேயே அவசர அவசரமாக வேட்புமனு இன்றைக்கி தாக்கல் செய்ய வேண்டாம்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இபிஎஸ் காய்களை நகர்த்துறாரு, பாஜக வந்து பேசிய பிறகு இமீடியட்டாக அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்னால் சிக்கலாகிடும், இங்கிருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க, குரு பகவான்லாம் என்ன பண்ணுவார்னா தனக்கு எதிராக காய்களை நகர்த்திடுவார், அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நோட் போட்டு அனுப்பிடுவார், அது சிக்கலாகிரும், ஏதோ மோடி அமித்ஷாவுக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் வந்துடும், அதனால் வேட்பு மனுவை ஒத்தி போடுற மாதிரி, தாக்கல் செய்கிற டேட்டை ஒத்தி போடுற மாதிரி ஒரு கேமை நடத்துகிறாங்க, அதுக்குள்ளே நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் பேசிட்டு நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி டெல்லிக்கு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி தான் காய்கள் நகர்த்தப்படுது. ஆனால் இதற்கு இடையிலேயே இபிஎஸ் அவர்கள் இப்படி தான் காம்ப்ரமைஸோடு வராங்க, ஏன்னா ஏற்கனவே தான் இபிஎஸ்க்கு என்ன காம்ப்ரமைஸோடு வருவதாக இருக்கிற திட்டத்தை பற்றி தான் அண்ணாமலை தரப்பு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் ஹிண்ட்டு கொடுத்து ஜெயக்குமார், பொன்னையன், கேபி முனுசாமி எல்லாத்துக்கும் ஹிண்ட்டு கொடுத்தாச்சு, அவங்க பாஜகவையும் லைட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இபிஎஸ் தரப்பே க்ரீன் சிக்னல் கொடுத்தது தான், இபிஎஸ் தரப்பு க்ரீன் சிக்னல் கொடுக்காமல் பொன்னையன்லாம் பேச மாட்டார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அடிங்க அப்படின்னு சொன்னால் பொன்னையன் பயங்கரமாக பேசுவார்,
அப்புறம் காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆன பிறகு இப்போ இருக்கிற பொன்னையின் பேட்டியை பார்த்தீங்கன்னா பாஜகவை பற்றி கேள்விக்கு அப்படியே நழுவலாம் பழுவலா குளகுலான்னு பேசுவார். இது இபிஎஸ் தரப்பில் போடுற பிளான் தாங்க, அப்படி தான் சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. இது நடந்து போச்சு. இபிஎஸ் இது மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இபிஎஸ் வைக்கிற டிமாண்டுன்றது நோ காம்ப்ரமைஸுங்க, அவரை வேணால் ஒதுக்க சொல்லுங்கள், அவ்வளோதான் பண்ண முடியும், பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சசிகலாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட்டு தான் ஓபிஎஸ்க்கும் கொடுக்கலான்னு இவர் நினச்சிருக்கிறார். ஓபிஎஸ் தரப்புக்கு போயிருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு கொஞ்சம் அது நெருடலான விஷயம். ஏன்னா ஓபிஎஸ் தரப்புலேயே அண்ணாமலை இபிஎஸ்க்கு சாதகமாக இருக்கிறாருன்ற என்ன ஓட்டம் வந்து போச்சு. குறிப்பாக கூப்பா கிருஷ்ணனாக இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகராக இருக்கட்டும், மருது அழகராஜா இருக்கட்டும், நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் அண்ணாமலை மீது இருக்குது. இவன் தனியரசு போன்றவர்கள்லாம் கூட வெளிப்படையாகவே இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பரமரகசியம் இதற்கு முன்பாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம தான் சுட்டி காட்டினது. ஓபிஎஸ் தரப்புக்கு வந்துட்டு பேச்சை தொடர்கிறாங்க. அப்போ அண்ணாமலையிடம் ஓபிஎஸ் இதையே தான் சொல்கிற, இங்கே பாருங்கள், என்னால் முடங்க வேண்டாம், தென்னரசு வேட்பாளர் ஆதரிக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, கையெழுத்து போட்டு தரேன், ஒருங்கிணைப்பாளராகிய நான் கையெழுத்து போட்டு தரேன், அவரையும் கையெழுத்து போட்டு சொல்லுங்கள். தேர்தல் ஆணையத்தில் 2017 டாக்குமெண்ட் அப்படி தான் இருக்குது, கையெழுத்து போட்டு தரேன் சொல்லுங்கள் அப்படின்னு. பட் அண்ணாமலைக்கு தெரியும்ல, சிடி ரவிக்கும் தெரியும்ல, இதுக்கு இபிஎஸ் ஒத்துக்க மாட்டாருன்னு. அப்போ அவங்க வந்து வாபஸ் பெறுவதை பற்றி அந்த மீட்டிங்கில் பேசினாங்களா அப்படின்றதுக்கு தெளிவான தகவல்கள் இல்லைங்க நமக்கு. அப்போ வந்து அண்ணாமலை அப்படி சொன்னதாக நமக்கு தகவல் இல்லை. ஆனால் அண்ணாமலை இப்போ சொல்கிறார் வாபஸ் வாங்க சொன்னேன்னு, அதை தனியாக ஃபோனில் தான் சொல்லியிருப்பாரே தவிர அந்த மீட்டிங்கில் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை ஓபிஎஸ்ட்டு அப்படி பேசலைன்ற தகவலை நம்ம செய்தியாளர் உறுதிப்படுத்துகிறார். அப்படி ஒரு டிமாண்டை வைக்கலை. அப்படி டிமாண்டை வச்சுருந்தாருன்னா ஓபிஎஸ் அவர் டிமாண்ட் வச்சுருப்பார்ல, ஓகே நான் வாபஸ் வாங்குறேன்னா என்ன ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்க சொல்லுங்கள், வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருப்பார்ல, அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்றாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸில் கண்டிஷன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நீக்கப்பட்டவர்கள்லாம் திரும்ப போய் சேருவோம், ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகட்டும், திரும்பவும் பழையபடி ரெட்டை தலைமையாக இயங்குவோம், இது மட்டும்தான் ஆகுது. பட்டு அதுக்கு அண்ணாமலை அதுக்குள்ளே வரவே இல்லை, அப்படி எந்த கமிட்மெண்ட்டும் தரலை. இதுதாங்க நடந்த விஷயம். இதில் முக்கியமான விஷயம், பொது வேட்பாளரை நிறுத்தணுன்ற பேச்சுவார்த்தைக்கு தான் வந்திருக்கிறாங்க. யார்? அண்ணாமலையும் சிடி ரவியும். ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்தணும்னு சொல்லி வந்து இபிஎஸ் அவரோட வேட்பாளரை வேட்புமனு தாக்கல் செய்வதை ஒத்தி போடுறார். அதுக்கு காரணம் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைனு செங்கோட்டையன் விட்டு சொல்ல விட்றாங்க. ஆனால் ஓபிஎஸ் அன்றைய தினமே வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போ இந்த ரெண்டு பேர் சமரசத்துக்கு வந்தாங்கல்ல, ஏன் அந்த சமரச பேச்சுவார்த்தையை தாண்டி ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட இபிஎஸ் ஓகே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஆவது பொறுத்திருப்போம்லாம் சொல்லாமல் ஏன் அவரோட கேண்டிடேட் செந்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வச்சார் அப்படின்னா, அவருக்கு இவங்க பேசுகிற பஞ்சாயத்தில் அவருக்கு பெருசாக உடன்பாடெல்லாம் இல்லை, இவங்க வந்து தம்மளை சும்மா சசிகலாவை பண்ண மாதிரி நம்மளை ஒதுங்க வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, இதுக்கு நம்ம ஈல்டாகிற வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற பேட்டி ஒரு விளக்க பேட்டி கொடுக்குறார். அதில் பொன்னையை நல்லா போட்டு அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், கிளியராக அடிச்சிட்டார், ரொம்ப சாதுர்த்தியமாக அடிச்சிட்டார், கண்ணாடியை போட்டுக்கிட்டு நைட்டு இதெல்லாம் எடுத்து படித்து பார்க்க சொல்லுங்கள், வரலாறு தெரிஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டார் அண்ணாமலை. ஆனால் அவர் சொல்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம செய்தியாளர் சொல்கிறார். அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, நாங்கள் உட்கட்சி விவகாரத்துலலாம் தலையிட விரும்பலை, ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளரை வாபஸ் வாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி? அதுதானே உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறது. ஒருத்தரை போய் நீங்கள் உங்கள் வேட்பாளரை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறதே உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறது தானே. சரி, அப்படி நீங்கள் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நிவாரணமாக அவருக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும்ல, அதெல்லாம் அவங்களே போய் தீர்த்துப்பாங்க, இதுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்வது வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு வலு சேர்க்கிற அவங்களுக்கு ஏதாவது பலன் தரக்கூடிய ஒரு சமரச பேச்சுவார்த்தையான்ற சந்தேகத்தை ஓபிஎஸ் தரப்புலேயே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லணுன்னா ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவர், ஒரு அமைச்சராலாம் இருந்தவர், முன்னாள் அமைச்சராலாம் இருந்தவர், அவர் சொல்கிறார் வந்து அண்ணாமலை அப்படிலாம் பேசவே கிடையாதுங்க, எங்கள்கிட்ட வாபஸ் வாங்கணும்லாம் பேசவே இல்லை, அந்த மீட்டிங்கில் வந்து ஜேசிடி பிரபாகர்லாம் இருந்தார்ல, சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலையே, அப்போல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணாமலை வந்து இதில் கேம் ஆடுறாரு, இதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி இருப்பதாக நமக்கு செய்தியாளர் சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கிற விஷயம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம தான் சொன்னோம், இந்த எலெக்ஷனில் பாஜக பாய்காட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது நடந்திருக்குங்க. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முன்பு வரை என்ன விஷயம் அப்படின்னா, ஓபிஎஸ் கேண்டிடேட்டை போட்டார், இவங்க தான் சொல்லிட்டு போகிறாங்க பலமான பொது வேட்பாளர்னு, ஆனால் அன்னைக்கே வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வச்சிட்டார்.
ஏன்னா அவருக்கு இந்த சமரச பேச்சுவார்த்தை தன் தரப்பை காலி பண்ண போகுதுன்றதுனால தான் ஓபிஎஸ் தைரியமாக கேண்டிடேட்டை போய் நீ வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டாருங்க. இபிஎஸ் வந்து அவரும் கேண்டிடேட் போட போகிறாரு, ஆனால் டெல்லி கோச்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் சும்மா ஒத்தி வைக்கிற மாதிரி அப்படி ஒத்தி வச்சுட்டு அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு பலரையும் பேச வச்சுட்டு அவரும் கேண்டிடேட் போடலான்ற முடிவு தான். இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இபிஎஸும் கேண்டிடேட் போட்டிருப்பார், ஓபிஎஸும் கேண்டிடேட் போட்டிருப்பாரு, பாஜக நம்ம சொன்ன மாதிரி பாய்காட் பண்ணியிருக்கோம், ரெட்டலை சின்ன இல்லை அதனால் பாய்காட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இதைத்தான் பரம ரகசியம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது, 90 விழுக்காடுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே நடந்து கொண்டிருந்தது, இதில் உச்சநீதிமன்ற உத்தரவு திடீர்னு வந்துருச்சு, யாருமே எதிர்பார்க்கலை. பலருமே நம்ம செய்தியாளர்கிட்ட கேட்குறாங்க, உச்சநீதிமன்றத்தில் எதுவும் லாபி பண்ணிட்டாங்களா? மூத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இபிஎஸ்க்கு க்ளோஸாக இருக்காரு, அவரை வச்சு லாபி பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம செய்தியாளர் சொல்வது அப்படிலாம் ஒரு லாபியும் நடக்கலை அப்படின்றாங்க. இந்த தீர்ப்பே வந்து ரெண்டு தரப்புமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பாக போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் இருக்காங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கானாங்க, ஓபிஎஸ் தரப்பை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு இடையீட்டு மனுவை போட்டு ஒரு உத்தரவை வாங்க முடிகிற அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாக இருந்தாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் நீதிபதிகள் வந்து இந்த உத்தரவு இருக்கு இல்லைங்க, அது சட்ட பார்வையில் பார்த்தா ரொம்ப 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 அபத்தமான பார்வைங்க, ரொம்ப 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 அபத்தம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆலமரத்தடியில் பண்ணுற மாதிரியான ஒரு துணிக்கு போய்விட்டது அப்படின்றாங்க. நம்ம ரொம்ப கவனமாக தான் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவுன்றது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடையீட்டு மனுவை போட்டுட்டு சார் நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம், கட்சி பாதிப்படைஞ்சிரும், சின்ன இல்லாமல் பெரிய பாதிப்பு, ஜனநாயகத்துக்கு ரொம்ப இதாக போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அந்த நீதிபதிகள் தப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் கூட இதுவரைக்கும் இவ்வளவு விசாரிக்கிறாங்க. ஒரு செய்தியாளர் சொன்னார், அதிமுகன்றது ஒரு தனித்துவமான கட்சிங்க, மற்ற கட்சிக்கு அதிமுகவுக்கு இருக்கிற வித்தியாசம், பொதுக்குழுக்கு அதிமுகவில் பெரிய அதிகாரம் இல்லை, பொதுச்செயலாளர் விவகாரத்தை மட்டும் வச்சு பார்த்தா. அதனால தான் எம்ஜிஆர் வந்து பொதுக்குழு நினச்சா ஒருத்தரை கட்சியை விட்டு தூக்க முடியுது, அப்படி என் கட்சியில் நடந்துடக்கூடாது, அதனால் பொதுச்செயலாளர் தொண்டர்களால் தேர்வு செய்யப்படணும்னு மாற்றினார். இது வேறு எந்த கட்சியிலையும் இல்லைங்க, இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதை காது கொடுத்து கேட்டாலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடுங்க. ஏனோ தெரியல நீதிமன்றங்கள் அதை காது கொடுக்காமல் மற்றபடி கழகம்னா என்ன, இபிஎஸ்னா என்ன, ஓபிஎஸ்னா என்ன, தமிழ்நாடுக்கு அர்த்தம் என்ன, இட்லி சாம்பார் எப்படி தயாரிக்கிறீங்க, இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப வேடிக்கையாக கிண்டலாக நம்ம செய்தியாளர் சொன்னார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உச்சநீதிமன்றம் சரி இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணுமா, இபிஎஸ் தரப்புலையும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு தரப்புக்குமே நம்ம மகிழ்ச்சியை கொடுத்துர்லாம் அப்படின்னு கூப்பிட்டு இபிஎஸ் தரப்ப, உங்களுக்கு என்ன வேணும், சின்ன வேணுமா, சரி நீங்கள் சின்னத்தை வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்றலாம், இந்தாங்க நீங்கள் வச்சுங்க உங்களுக்கு சின்னம். ஓபிஎஸ் தரப்பு என்ன, உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, சட்டவிரோதமாக நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, சரி நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை இன்னும் நீக்கலைன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்கும் 50-50 போங்க, இந்தாங்க தீர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க. இது பெரிய சிக்கலான தீர்ப்புங்க. நீங்கள் உள்ளக்குள்ளே இந்த தீர்ப்பை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, தமிழ் மகன் ஹுசைன் ஏதோ கையெழுத்து போடணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் இந்த தேர்தலை நடத்துறதுக்கான ஒரு உரிமையை கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து நீங்கள் பாட்டுக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்தெல்லாம் கேட்காதீங்க, இங்கே கையெழுத்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தமிழ் மகன் ஹுசைன் வந்து ஒரு வேட்பாளரை சொல்லுவார், பொதுக்குழுவை நடத்தி அங்கே ஒரு தேர்தலெலாம் நடத்தி பொதுக்குழு பெரும்பான்மை ஆதரவோடு வர ஒரு வேட்பாளரை உங்கள்கிட்ட கொடுப்பார், அவர்கிட்ட ரெட்டல சின்னத்தை கொடுத்துருங்க, இதுதாங்க மேலிருந்த வாரியாக சொன்னப்பட்ட தீர்ப்பு. இதை பலருமே போட்டு குழப்பிக்கிறாங்க, தமிழ் மகன் ஹுசைனுக்கு சிக்னேச்சர் அத்தாரிட்டியை கொடுத்துட்டாங்களா, அது அதெல்லாம் இல்லைங்க, அவர் தேர்தலை பொறுப்பாக நடத்தி ஒரு வேட்பாளரை தேர்வு செஞ்சு அவருக்கு தான் பொதுக்குழு உறுப்பினர்களோட ஆதரவு இருக்குன்றதை உறுதிப்படுத்தி தேர்தல் ஆணையத்தில் போய் கொடுத்து ரெட்டல சின்னத்தை வாங்கி கொடுக்கணும், இவ்வளோதாங்க மேட்ரு. நீங்கள் நியாயப்படி பார்த்தீங்கன்னா இது யாருக்கு சிக்கல், யாருக்கு சாதகம் பாதகம்னா, ரொம்ப நுணுக்கி பார்த்தா ரெண்டு பேருக்குமே சாதகம், ரெண்டு பேருக்குமே பாதகம். இபிஎஸ்க்கு இருக்கிற பெரிய நெருக்கடி என்னையா, கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம், இவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களே, அதுதான் அவருக்கு பெரிய நெருக்கடி. எப்படியும் நம்ம தான் பொதுக்குழுவை கூட்டி ஜெயிக்க போகிறோம், தென்னரசு தான் கேண்டிடேட்டு, ரெட்டலை சின்ன நமக்கு தான், ஆனால் ஓபிஎஸும் இந்த வண்டியில் ஏறிட்டாரு, நம்ம பஸ்ஸில் ஏறிவிட்டாரு, நாளைக்கு அவரும் ரெட்டலை சின்னத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவார், நாளைக்கு நம்ம வாங்குற ஓட்டில் அவரும் ஷேர் கேட்பார், என்னடா பெரிய சிக்கல் அப்படின்னு அவருக்கு பெரிய தலைவலி. இதில் ஓபிஎஸ்க்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, எப்படியும் பொதுக்குழு அவருக்கு தான் ஆதரவு இருக்குது, தென்னரசு தான் கேண்டிடேட்டு, நம்ம உள்ளுக்கு இருக்கோம், நம்ம கையெழுத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் முடிவாக போகிறதில்ல, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ரெட்டல சின்னத்துக்காக இந்த கேண்டிடேட்டை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஆதரிச்சுட்டு போயிடலாம், பிரச்சனை கிடையாது.
கேண்டிடேட்டையும் போட தேவையில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓபிஎஸ் மனதில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நமக்கு பாஜகவும் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னா நம்ம தனித்து மேற்கு மண்டலத்தில் போட்டி போடணும், ஈரோடு கிழக்கு தொகுதியில். அது ரொம்ப சிக்கல். நான் திரும்ப திரும்ப பரம ரகசியத்திலே அதை சொன்னேன், பாஜக ஆதரவு கொடுக்கலன்னா ஓபிஎஸ்க்கு பெரிய நெருக்கடின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம போய் களத்தில் நிற்கணும். களத்தில் நிற்கிறப்ப போட்டி இருக்கும், ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி இருக்கும். அப்போ இந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னா நாளைக்கு இபிஎஸ் தரப்பு என்ன கேட்கும், உங்களுக்கு தான் தொண்டர்கள் செல்வாக்கு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்கே போச்சு உங்கள் தொண்டர்கள் செல்வாக்கு, எங்கே உங்கள் ஓட்டுங்கலாம் கேட்பாங்க. இப்போ நமக்கு இந்த தீர்ப்பு மூலமாக ரெண்டு சாதகம் கிடச்சிருக்கு. நம்ம இந்த கட்சிக்குள்ளேயும் வந்தாச்சு, ரெண்டாவது போட்டி போடவும் தேவையில்லை, மூணாவது சின்னத்தை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணி கிடைக்கிற ஓட் ஷேரில் நம்மளும் ஒரு ஷேர்னு சொல்லிட்டு போயிடலாம், சேஃப் ஜோன் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பித்து விட்டார். உண்மையில் பார்த்தா நிறைய நுட்பமான விஷயம் ஓபிஎஸ்க்கு சாதகம் தான், போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட வேண்டாம் அப்படின்றதுனால அவங்க இருந்தாங்க. என்ன ஒருங்கிணைப்பாளர்ன்ற சிக்னேச்சர் அத்தாரிட்டி இப்போதைக்கு இல்லை, அதை பிறகு பார்த்துக்குவோம். அவருக்கும் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் சிக்னேச்சர் அத்தாரிட்டி இல்லை இல்லை, அதனால் நம்ம நல்லா சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் வெளியில் காமிச்சிக்காமல் ஓகே நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், களத்துக்கு போக வேண்டியது இல்லைன்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்தார் ஓகே அப்படின்ட்டு. இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் சுயேட்சை சொன்னோன்னா ரெண்டு பேரும் நிற்கணும், ரெண்டு பேரும் பணத்தை செலவு பண்ணணும், அது பெரிய சிக்கல். இபிஎஸ் தரப்புனா கூட ஃபண்டிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே ஓபிஎஸ் தரப்பில் ஓபிஎஸ் மட்டும்தான் பணத்தை இறக்கணும். இந்த சிக்கலில் இருந்தெல்லாம் அவருக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சி போச்சு. ஆனால் திரும்பவும் ஒரு குழப்பத்தை தமிழ் மகன் உசேன் ஏற்படுத்துகிறார். அது அப்பட்டமான சட்ட மீறலுங்க. இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, பொதுக்குழுக்கு யார் ஆதரவு இருக்குது யாருக்கு ஆதரவு இல்லை அதெல்லாம் அவங்க பார்க்கலங்க, அவங்க கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையே புரிஞ்சுக்கலன்னு வைங்க. இந்த இடைக்கால உத்தரவே ஒரு ரொம்ப ஒரு மோசமான முன்னுதாரணமாக பின்னாளில் சட்ட நிபுணர்களால் பார்க்கப்படும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் டீட்டெயிலாக போக வேண்டாம். அவங்க தமிழ் மகன் உசேன்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் வந்து ஒரு தேர்தலை நடத்தி யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அந்த வேட்பாளரை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து ரெட்டலை சின்னத்தை வாங்கி கொடுங்க, இதாங்க உத்தரவு. ஆனால் தமிழ் மகன் உசேன் என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு விரலை நீட்டி இதில் ஒன்று தொடுங்கன்ற மாதிரி அவர் தென்னரசை சொல்லி இதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களான்னு ஒரு அஃபிடவிட்டை அமைச்சிட்டார். இப்போ திரும்ப ஓபிஎஸ் தரப்பு என்ன பார்க்குது அப்படின்னா, சரி இப்போ நம்ம ஆதரவும் கொடுக்க வேண்டாம், கேண்டிடேட்டும் போட வேண்டாம், எதிர்ப்பையும் தெரிவித்த மாதிரி ஆச்சு, இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுப்போமா அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. இந்த டைமில் ஓபிஎஸ் தரப்பு இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு போனால் சின்ன முடங்குற வாய்ப்பு ஒரு 70% இருக்குது. ஆனால் இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நேற்று நைட்லேருந்து ஓடிட்டுருக்கு. என்ன செய்கிறது ஓபிஎஸ் தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம திரும்பவும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த சிக்கலை போய் கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் கடுப்பாகி என்னங்க நாங்கள் சொன்னது ஒன்று, தமிழ் மகன் உசேன் செஞ்சது ஒன்று, யாரை கேட்டுங்க இப்படி செஞ்சிங்கன்னு சொல்லி சின்னத்தை முடக்கி விட்டாங்கன்னா, நாளைக்கு இதையே இபிஎஸ் தரப்பு காரணம் காட்டி ஓபிஎஸ் பாருங்கள் சின்னத்தை முடக்கி விட்டார், கடைசி நேரத்தில் முடக்கிட்டார், சின்னம் இல்லாததுனால தான் நமக்கு இப்படி பெரிய வீழ்ச்சி, இல்லைனா நம்ம என்ன ஆயிருப்போம், இப்படி எல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருவோமா, இல்லை ஒதுங்கி இருந்து பார்ப்போமா, இல்லை வருத்தத்தை மட்டும் பதிவு செய்வோமா, இந்த விஷயங்களில் ஓடிட்டுருக்குறாங்க. இன்னமும் நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரமும் டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் போய் சொல்லிடுவாங்க. தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுது, தேர்தல் ஆணையம் ஒருவேளை சரி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு நான் தான் சின்னத்தை வச்சுக்குன்னு சொல்லலாம், இல்லைனா என்னங்க நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரியே கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கீங்களே, இது போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இன்று மாலை தேர்தல் ஆணையம் சந்திக்கலாம், தமிழ் மகன் உசேனை சந்திக்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம். இதில் நமக்கு கிடைக்கிற தகவல், தேர்தல் ஆணையம் பாஜகவின் விருப்பத்திற்கேற்ப செயல்படும் அப்படின்றாங்க. பாஜக சரி சின்னத்தை கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க, இல்லை கொஞ்சம் ஹோலில் போடுங்கன்னா ஹோலில் போடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனை முடிச்சு அவிழ்த்து திரும்ப இன்னொரு முடிச்சு, முடிச்சு அவிழ்த்து இன்னொரு முடிச்சு, இப்படி தான் சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் நிறைய சடுகுடு ஆட்டம் ஆடுபுலி ஆட்டத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். இங்கே அண்ணாமலை இப்படி காய்களை நகர்த்துறார், இபிஎஸ் என்ன காய்களை நகர்த்துறார், ஓபிஎஸ்க்கு இருக்கிற பிடிமானம் என்ன அப்படின்னு நிறைய குழப்பத்திற்கு மேல் குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதுதான் இப்போதைய நிலைமை. நம்ம பரமரகசியம் செய்தியாளர் சொல்கிறது, ஓபிஎஸோட நோ காம்ப்ரமைஸ், அவரை ஒதுங்க வேணா சொல்லிக்கிங்க, சசிகலா மாதிரி ஒதுங்க சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஓபிஎஸ் வந்து அப்படிலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். இன்னும் மோடி அமித்ஷாவோட கவனத்துக்கு இது முழு வீச்சாக போகலை அப்படின்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான கோணம், எல்லா இடைத்தேர்தலையுங்க பொதுவாக பாஜக விடுறாது, கட்டாயம் நின்றும் கட்டஸ் பண்ணும். ஆனால் இந்த முறை என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம போட்டி போட்டோம்னா அதிமுகவோட முழுமையான ஒத்துழைப்புலாம் இருக்காது,
யாரும் செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ரொம்ப மோசமாக தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப மோசமாக பர்செப்ஷன் பாலிட்டிக்ஸில் கொண்டு போயிடுவாங்க. எப்படி ஆர்கே நகரில் நோட்டாவுக்கு கீழே போயிடுச்சுன்ற மாதிரி திரும்பவும் ரொம்ப பர்செப்ஷனில் ரொம்பலை நம்மளை அடிச்சிருவாங்க. உள்ளடி வேலை நிறையா இருக்கும், அதில் இருந்தால் நம்ம மாட்டிக்குவோம். நாளைக்கு 2024 பார்கெயினும் பண்ண முடியாது. அதை தாண்டி ரொம்ப மோசமான தோல்வினா நேஷ்னல் வைடில் வந்து இந்த டிஃபீட்டை எடுத்து எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க. இதை வச்சு ஒரு மோடி எதிர்ப்பாளையெல்லாம் இருக்குது சவுத்தில் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி தான் அமித்ஷா அவர்களை போட்டி போட வேண்டான்ற முடிவுக்கு வந்தால் தான் நமக்கு தகவல் கிடைக்கிது. இங்கிருந்து போன டேட்டா வச்சு தான் அவங்க அந்த முடிவுக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. குழப்பத்துக்கு மேல் குழப்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரெண்டு தரப்பும் காய்களை பரமபத விளையாட்டை விடாமல் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நடைபெற்று இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னா, நம்ம பரம ரகசியம் செய்தியாளர்கள் கொடுக்குற தகவல்களையும் இப்போ இருக்கிற நிகழ்வுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா பரம ரகசியம் தமிழக அரசியல் களத்தில் எவ்வளோ ஆழமாக வேரூன்றி கருத்துக்களை தெரிவிக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். கூடுதல் தகவலை சொல்லி நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். நாம் போன எபிசோடில் பேசிய விஷயங்கள், ஆளுங்கட்சி சார்பாக முதலமைச்சர் சார்பாக சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்வுகள் ஏற்பட்டு மாற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றது உண்மையில் ஒரு சத்தமில்லாமல் பரம ரகசியம் சில விஷயங்களை செய்கிறது அப்படின்றது நமக்கு பெருமையாக இருக்கிறது. பல விஷயங்களை நம்மளால் உடச்சி பேச முடிகிறது இல்லை. ஊடகமாக சொல்கிறேன், பல விஷயங்கள் முக்கியமான தலைவர்களின் காதுகளுக்கு போகுது அப்படின்னு கேட்குறப்பயே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த கிரெடிட்டை நம்ம பரம ரகசியம் செய்தியாளர்களுக்கும் ஊக்கம் கொடுக்குற உங்களுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். ரகசியம் தொடரும்.